now. I'll be like, my. ஸோ ஸ்லிங் ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு எய்மு. ஆனால் அது எந்த கடையில் சாப்பிட்றதுன்றது ஒரு மிகப்பெரிய குழப்பம். நடுவில் வந்து இன்ஸ்டாகிராம் எஃபிலலாம் பார்க்கும்போது ஜூஸ் வேர்ல்டு ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸில் ஸ்லிங் ப்ரௌனி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஜூஸ் வேர்ல்டில் ஸ்லிங் ப்ரௌனியை சாப்பிட போகிறோம். ரொம்ப ஆவி பணக்காக ரொம்ப அருமையாகவே இருக்குது பார்க்கறதுக்கு. இதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வா, இது மெல்ட் ஆகிறது செம்மையாக இருக்கு. ஆ, ரொம்ப சூப்பராக இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். சாக்லேட்டோட ஒரிஜினல் ஃப்ளேவர் எந்த கலப்படமுமே இல்லாத ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட்டாக இருக்கிற டைமில் இந்த ஐஸை கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இது எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் இந்த சாம்பிராணி போட்ட மாதிரி கொஞ்சம் நிறையா புகை வரும். அதுதான் இதோட ஹைலைட்டு. அந்த புகை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வருது. நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரத்துலேயே அதெல்லாம் இதுவாக மிஸ்ட்டு வந்து போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. தாறு மரம் இருக்குங்க உண்மையிலுமே. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ஃபைனலாக இப்போ நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா எப்படி பண் ண போகிறாங்கன்றத அவங்க கிச்சனுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். என்ன ஆரம்பிக்கலாமா? சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ ஃபலூடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா சரி எப்படி இருக்குது? ஏன்னா நம்மளும் நிறைய இடத்துல ஃபலூடா சாப்பிட்ருப்போம். பட் இந்த இடத்துல அந்த ஃபலூடா எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நமக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக ஸ்பெஷலாகலாம் அவங்க பண்ணல. எல்லா கஸ்டமருக்கும் எப்படி இந்த ஃபலூடாவை ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபலூடாவை பார்க்கலாம் வாங்க. சத்தியமாக நான் இவ்வளோ நீளமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அதோடய சைஸ் வந்து இந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இது லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து நிறையா போட்டிருக்காங்க. பாதாம், முந்திரி இது போட்டிருக்காங்க. 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது இதில். ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க, பட்டர்ஸ்காட்ச் கொடுத்துருக்காங்க, பிஸ்தா கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. சப்ஜா சீட்ஸு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக பைட் டு பைட் வந்து நட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நட்ஸால் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதோடய லேயர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் அந்த நட்ஸோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம சாப்பிடுவோம்.
ரொம்ப வெயிலாக இருக்குன்றதுனால இதுக்கு குடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த குடை வந்து ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்காங்க, குடையை எடுத்துடலாம். ரைட் நோ வில் டேஸ்ட் த ஃபலூடா. ஸோ இந்த ஸ்பூனே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சீலிங்க்கு பெயிண்ட் அடிக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஹைட்டான ஸ்பூன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஜார் வந்து ரொம்ப ஹைட்டு, அப்போது இதோட குவான்டிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிடுவோம். இப்போ இதை ஏன்ச்சு நின்று சாப்பிடுவா உட்காந்து சாப்பிடுவான்றது தெரில, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. லெட்ஸ் வி ட்ரை. இந்த பாருங்கள், சும்மா தான் வச்சேன், அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு முந்திரி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க, அதனால் ஒரு ஸ்பூன்லேயே வந்து இதோட குவாலிட்டி தெரிஞ்சிச்சு, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ டேஸ்ட் வைஸ் நம்ம செக் பண்ணுவோம். உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு, ஓன் டைரி ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் அவங்க நிறைய கான்ஃபிடன்ட் கொடுக்குறாங்க இந்த ஐஸில், ஏன்னா அந்த ஐஸ்கிரீமோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கு. ஃபென்டாஸ்டிக், உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோ பாருங்கள் நீங்கள், நான் வந்து அது நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்காகலாம் அவங்க போட்டு கொடுக்கல, இதே மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜெல்லி, பேச்சும்பழம் நிறையா போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜூஸ் வேர்ல்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்டான ட்ரை ஃப்ரூட் ஃபலோடா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதோடு சேர்த்து நம்ம சிஸ்லிங் ப்ரௌனியும், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஜூஸ் வேர்ல்டோட சிக்னேச்சர். ஹாய், நான் வந்து சந்தீப், இவர் பார்த்த சாரதி. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூஸ் கிடைக்கு வந்தோம். வி ஹவ் ஆர்டர்ட் ஃபலூடா அண்ட் பர்கர், இட் டேஸ்ட் குட். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே பெசநகர் வரும். ஸோ வந்து சும்மா வந்து எந்த கடை போகலாம் சொல்லி தேட்ருக்கும் போது இந்த கடைக்கு வந்தோம். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் வந்து இங்கே ஃபலூடா நல்லாயிருக்கும் சொன்னாங்க, ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் ஓகே. நான் அரவிந்த் கதிர், ஜூஸ் வேர்ல்ட் ஹசன் ஜூஸியோட ஃபவுண்டர். நான் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா அண்டு சிஸ்லிங் ப்ரௌனி டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்லிங் ப்ரௌனி அண்டு ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா நம்ம இந்த பெசன் நகர் ஸ்டோர் மட்டும் இல்லாமல் நம்மளோட அக்ராஸ் 12 ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். நியர்பை ஜூஸ் வேர்ல்ட் ஃபசன் ஜூஸி எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே இருந்து இதே ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். திருச்சியிலையுமே நம்மளது ஓப்பன் ஆகுது. திருச்சி அடுத்தபடியாக கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்துட்டு அடுத்தடுத்த மந்த் ஓப்பன் ஆகுது. சேம் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் அங்கேயுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாங்கள் 12 பிரான்ச் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா கஸ்டமர்ஸ் அண்ட் வெல்விசர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து ஒரு தேங்க் பண்ணியிருக்கிறோம்.